ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் யூடியூப் ப்ரோ. இன்றைக்கி நம்ம என்ன பக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளை வச்சு செஞ்ச ஒரு மூமெண்ட் தான் ஆக்சுவலாக. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடு. நான் ஏதோ சும்மா வந்து கிளாஸ் கோடு விளையாட போனேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நானே. ஐயோ, ஒரு ஒன் டேவ் வேற லெவலில். அதுக்குலாம் பயம். அதோ பாவி, யாரா நீ? சொப்பு வாய்ப்பு தான் டேவ் அடித்தேன், அதுக்குள்ளே வச்சு முடிச்சுட்டான். ஸோ அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா நானு, ஒயிட்டு, அப்புறம் பேட்மேனு, ஹெட்மேனு. ஓகே, அது ஆண்ட் மேனா? ஓகே, இந்த ஆண்ட் மேனு பேட்மேனு இப்போ ரொம்ப ஒஸ்ட் மேனுங்க. இவனுக்கு எதுதான் டீமுக்குள்ள கூட்டு போனதுன்னு தெரியல. பாட்டு பசங்க அடி வாங்கி அடிங்க செத்து போச்சு. ஏன் அவள் அடி வாங்கி செத்தானு பார்த்து நல்லா தான் ப்ளே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஏன் அடி வாங்கி செத்தானு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆக்கர். ஓகேங்களா? அதுவும் வால் ஆக்கர், அப்புறம் ஹெட்ஷாட் ஆக்கர். இங்கே ஒரு நம்ம ஒரு பாட்டு ஒரு நின்று போறீங்க பாட்டு மாதிரி. ஆக்சுவலாக பயபுள்ள வந்து ஆஃப்லைன் போயிடுச்சு. நாலு பேர் சேர்ந்து ஒன்றா அடித்தாலுமே ஆக்கர் அடிக்க முடியாது. பட் என் பாட்டு தனியாக ஆஃப்லைன் ரிப்போர்ட் போடலாம் பார்த்தா போனால் போட்டு நம்ம இருந்தாலும் அட்டே யாருலாம் எமோட் போகிற டே. இது மட்டும் அவன் பார்த்தாங்க வச்சிங்களேன், உன்னை அவ்வளோ தங்கு விட்ருவான். பட் பாட்டு ஆண்டு மேனை வந்து ஆஃப்லைன் போனால் தப்பாக போச்சு. இவங்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தானுங்க. ஐயோ, பயபுள்ள பாருங்க. பாட்டாக இருந்தாலும் வந்து என்ன சொல்லுது, அது பேர் நான் மெடிக்கிட்லாம் போடுறான். பட் இருந்தாலும் டேபு டே செத்த பயில் அடித்த நரப்பயிலே உன்னை விரதா இல்லைடா தலை. இவனை மட்டும் தனியாக வச்சு செய்யணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு எமோட்டில் வர போட்டான். ஸோ நம்மளுக்கு எமோட் போட்டால் மட்டும் நம்மளுக்கு ஒரு சுருன்னு கொஞ்சம் ஏறும். ஸோ அதனால் வந்து நடிக்கணும். அப்படி தான் எனக்கு ஏறாது. சும்மா அப்பப்போ கொஞ்சம் வெறியாகி சும்மா அடிப்போம், அதோட தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெண்டு ஆக்கர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஒருத்தன் வந்து டெலிபோர்ட் ஆக்கர்லாம் கிடையாதுங்க. அவன் வந்து டெலிபோர்ட் தான் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவான். ஆக்சுவலாக என்ன பண்ணுவானு பார்த்தீங்கன்னா, வால் டு வால். ஆக்சுவலாக என்ன இந்த ரவுண்டே ஒரு அடிப்பான் பாருங்க, அடி வேற மாதிரி ஒரு அடி. ஆக்சுவலாக அது ஹெட்ஷாட் வேறு, அது நம்பவே இல்லை. இருந்தாலும் வந்து அவனை எப்படியாச்சும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போனோம். பட் நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்னு பார்த்தா அந்த மேட்ச்சுக்குள்ள ஃபுல்லாகவே இருக்கும்போது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சாக பாருங்க. முடிஞ்சால் யாருக்கும் ஷேர்லாம் பண்ணாதீங்க, நான் அவ்வளோ முக்கியாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குலாம் பையன் நட்டுக்கலாம். ஆண்ட்டு மேனா? ஓகே, அவனை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஐயோ, இவன் தாங்க அவனை மட்டும் அடிக்கலாம். ஐயோ, அடிச்சுட்டாங்க பாருங்க. ஐயோ, எப்படி தான் அடிக்கிறானே தெரியல. ஸோ பொறுமையாக மூணு முடியில ஒழிஞ்சிட்டு வந்து மெடிக்கல் போட்டு அடிக்கலாம்னு பார்ப்பேன். ஐயோ பாருங்கள், அது பேர் என்ன, கண்டெய்னருக்குள்ளேயே பூந்து வந்து நம்மளை அடிச்சுட்டோம். அதுவும் ஹெட்ஷாட் வேற. டே சொம்புவாயா, ஜே சொப்புவாயா, உன்ன உரத்த டே பேட்டு ஆண்ட் மேனே அட்டா பேட்மேன் எல்லாருமே காலியா. இப்போதைக்கு ஒயிட் மட்டும் தான் இருக்கலாம். டே இவனுக்குலாம் நம்பி மேட்சுக்குள்ள வந்தப்ப என்ன சொல்லலாம். நான் அப்பயே சொன்னேன் ரேங்க் மேட்ச் போட்டு விளாட்லாம்னா, இவனு தான் கிளாஸ் போர்டு போட்டு விளாட்லானானுங்க. பட் எல்லாம் ஆஃப்லைன் போயிட்டு பாட்டுமே விளாண்டுங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவன் பேட்மேனா இல்லை பாட்டுமேனான்னு தெரியல. இங்கே வந்து நம்ம ஒயிட் மட்டும் தான், அதுவும் டெஸ்டிக்கில் மட்டும் வச்சுக்கலாம். ஏன் டெஸ்ட் வச்சுக்கலாம்? இப்போ இவன் நம்ம ஐயோ ஒயிட்டா, ஒயிட்டே இப்போ சதரோட போகிறானுங்க பாரு. எப்படி அடிக்கிறான் மட்டும் பாருங்க. ஸோ ஐயோ பாருங்க, இரு அந்த இரும்புக்குள்ளாக பூந்து போகிறான். பட் இருந்தாலும் பயவில் ஏதாவது ஒருத்தையாக நாக் பண்ணோன்னான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லைங்க. ஸோ வந்து இந்த ரவுண்டு நம்ம முடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக இவனும் ஒரு ஆக்கர் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஏன்னா வந்து எல்லாருமே ஆக்கர் ஷாட் மட்டும் ஆடுவானுங்க. ஏன்னா ஹெட் ஷாட் மட்டும் அடிப்பானுங்க. ஸோ வந்து கரெக்டாக தெரில யார் என்ன ஆக்கர்னு சொல்லி, சத்தியமாக தெரில. ஸோ இந்த ரவுண்ட் நம்ம யூஎம்பி எடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு ரெண்டு கிலோவில் ஒரு கிரனேட் எடுக்க முடியும். ஏன்னா வந்து கிரனேட் வச்சு ஈஸியாக வந்து ஆக்கரை போட்டாலாம் சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம கிரனேட் எடுத்திருக்கோம். பட் அடிப்போமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தெரியல, ட்ரை பண்ணுவோம். பட்டு பார்க்கலாம் என்ன நடக்கும் சொல்லிட்டு இந்த மேலே நின்று எமோட் போடலாம் பார்த்தா எமோட் அந்த பக் வேறு எடுத்துட்டானா, இது ஒரு பக்குன்ட்டானுங்க பாட்டு பசங்க. ஸோ இப்போ நம்மளால் இதுக்கு மேலே வந்து எமோட்டும் போட முடியாதான். பட் இதில் பரவாயில்லைங்க, இருங்க பசங்க. எமோட் அதாவது எனிமே அடித்து எமோட் போடலாம். இப்போ ரெண்டு பேர் ஓராடுங்க மேலே அக்யூரிசி. ஐயோ ஐயோ பாருங்க, நான் எவ்வளோ அடித்தேன் பாட்டு பையன் சும்மா அடித்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ் போயிடுச்சுங்க. இது என்ன கணக்குனே தெரியல. ஐயோ, கிரனேட் என்ன போகிறானே. ஐயோ, யாருங்க இவன் சும்மா சும்மா போய் நட்டுக்கிறான். சும்மா இவனை காப்பாற்றியே ஒரு வேலையாக இருக்குது. அண்ணே வானே வானேன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவனை காப்பாற்றலாம் போகலாம் பார்த்தா அங்கே ஒரு எனிமி வேறு நின்றுந்தான். ஸோ அவனை ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் முடிக்கலாம். இருங்க தலைவரே, தலையை காட்டுங்க. ஓட்டு போட்டு சாவு அட்டா சாவு கிராக்கி. MP5 வச்சு ஹெட்ஷாட் அடிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிட்டானுங்களா? ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து மூணா பக்கம் இருந்து அடிச்சிக்கிறானுங்க, அதனால தான் அவன் டக்குன்னு சேர்த்துட்டான். ஸோ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இருந்தாலும் ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். MP5 எப்படி தான் அடிச்சான் தெரியல. பாட்டு மண்டையன் அதுக்கு அவன் பாருங்க, பார்த்தீங்களா இல்லைங்களா, அவன் வந்து சவுத்துக்குள்ளே பூந்து போகிறாங்க. ஐயோ யாரா, ஐயோ ஒயிட்டே ஓத்திர மாற்றி ஓத்தையும் நாக்கா என்னாகிறீங்க, எல்லாம் நட்டுக்குங்கிறீங்களா பாட்டு பாய்ஸ். உங்களெல்லாம் வச்சு நீ அப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்த மேட்ச் நான் அடிக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டீங்க அப்புறம் பயவில ஏட் ஒன்று சிம்பிளி வேஸ்ட்டு. டோன்ட் ட்ரை தி ஷர்ட் ரோம்னு சொல்கிற மாதிரி எமோட் போட்டான், எமோட் போட்டான், அதெல்லாம் விடக்கூடாது. எமோட்டாடா போகிறடே உங்களுக்கு எல்லோரும் வச்சு சீரண்டா அப்படின்னு தான் நினச்சேன். பட் இருந்தால் வாய்ப்பு இல்லைங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மூணு மேட்ச் நான் தோத்தாச்சு. இன்னும் வந்து இன்னும் ஒரு மேட்ச் தோற்றுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தோற்றுருவோம். ஏன்னா வந்து என் கூட இருக்க எல்லாம் பச்சை பாட்டுங்களாக இருக்குது. அடிங்க எடுமி அடிங்கனா இவங்களும் வச்சு சுற்றுறானுங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறது இருந்தால் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த மேட்ச் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்கணும்னு கேட்டிங்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும்
நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே நம்மளே எம்பிவை இருக்குது. ஐயோ அது பேர் யூஎம்பியா? யூஎம்பி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஓடினேன் ஓடினேன் இது என்னது எல்லை வரைக்கும் ஓடினேன்ற மாதிரி ஓடிட்டுருக்கேன். பட் எனிமி ஆனால் குறுக்க போனானா அவனை போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். பட் எவனோ முன்னாடி வரல. ஐயோ யாருங்க இவன், அவன் தான் ஆக்ட் பண்ணி அடிக்கிறான்னு தெரியல, ஏன்டா ஓப்பனில் ஓடுற பாட்டு மண்டை அப்படின்ற திட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் பாட்டு மண்டை பாட்டு தலையன் தான். ஸோ அவனை பற்றி சொல்லி ஒன்று ஆக பத்தில இப்போதைக்கு நான் மூணு பேருக்கும் ஆப்போசிட்டில் நாலு பேருக்கும் இருந்தாலும் விடக்கூடாது. பாருங்க அதுக்குள்ளே பயத்தை நாக் பண்ணிட்டான். ஸோ இப்போ திரியசஸ்தி கணக்கு தான் வரும். ஸோ இதையும் அப்படியே அடிச்சு முடிச்சு விட்டுலாம். ஆக்சுவலாக அந்த மேட்ச் வந்து நம்ம ரெண்டு ஆக்கர் அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது கீழே ஒருத்தவங்க குளோலுக்கான ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அவன் தான் ஆக்கர். அவனை பார்த்து நான் ஐயோ எப்படி அவனை காப்பாற்றினாங்க, போடு சாவு சாவு கிழக்கி அப்படி ஓசிக்கில் தான் அது. ஓசியில் ஓசிக்கிலு நான் அடிப்பேன் ஓசியில் அப்படின்ற மாதிரி அவனே அவன் தான் ஆக்கர். அவனுக்கு எமோட் போல தான் பட்டேன். பட் ஒரு ஆர்வ குழந்தை ஆச்சு சாவு அடிச்சிட்டேன். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் மூணு பேர் இருக்காங்க. த்ரீ சார் த்ரீ தான் ரொம்ப ஈஸி நினச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் ஒயிட் அவனும் நாக் ஆகிட்டான். என்னடா நீங்கிறே உங்களை நம்பி ஒரு முடிவு எடுக்க முடியலையாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டூ சஸ்தி தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இவன் நல்லா கிரனேட் ஒன்று இருக்குது, போட்டு விடுவோம். மேலே வேணால் இருக்கான்னு பார்ப்போம். சாவு அவ்வளோ வேறு லெவல் ஒருத்தன் நாக் ஆகிட்டான். இருங்க இன்னொருத்த காப்பாற்றணும், அவனை செத்துருவான். போடு ஐயோ ரே ஒருத்தன் தான் இருந்தானா, ஓகே நம்ம ஆல்ரெடி ரெண்டு கீழே எடுத்துலாம். ஸோ இதே பரவாயில்ல விடுங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து இப்போதைக்கு டூ சஸ் டூ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போதைக்கு வந்து டெலிபோர்ட்டில் அந்த வாலேக்கர் செத்துட்டான். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அந்த ஹெட்ஷாட் ஆக்கர் மட்டும் தான் இருக்கும். அவன் எங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இந்த இருக்கான் தம்பி நின்று அடி வாங்குங்க, அன்னைக்கிட்ட அடி வாங்குங்க, இன்னும் ஒரு அடி அது நின்றா ஏன்டா வைக்கிறேன் அடி ஐய் அடா பாவி யாருங்க இவன் அப்படி அடிக்கிறான். ஒரே அவனை ஏட் அப்படி வச்சுருந்தானா என்ன தெரியலையே. 150 எப்படி போச்சு எனக்கு, சும்மா தான் காய்ச்சான் டப்புன்னு அவ்வளோ இது போயிடுச்சு. திரும்ப ஓப்பன்லேயே ஓடுறான், ஹெட் ஷாட் அடிக்க போல தண்டக்காரமா, நான் தண்டக்காரமா இல்லை. ஐயோ பாருங்க அவன் சும்மா சும்மா அடிச்சு எல்லா எழுத்தையும் காலி பண்ணிடலாம், எப்படியும் அடிக்கிறானே தெரில. ஸோ சிம்பிளி வேஸ்டடு. அடா பாட்டு ஆண்டி மேனே நீ நட்டுக்குனியா, அவ்வளோதான் ஒன் சஸ் டூ நட்டுக்குன்னு தான் புட்டுக்குந்தான் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு. பாட்டு தலையை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கேன். ஸோ அவன் அடிக்கவே முடியல. பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ணுறதுக்குல பின்னாடி ஜோனர் வந்துச்சு. ஸோ கீழே குச்சிட்டு டக்குனு க்ளோல் போடுவான். க்ளோலே க்ளோலே க்ளோல் போட்டாச்சு, வேறு லெவலும் இருங்க. அவன் தலையை வெளிக்காட்டும், தலையை அப்படியே முடிச்சு விட்றேன். டே ஆக்கேரியா ஒன்று வைக்கிறேன்டா. ஐயோ செம்ம ஆக்கிங்க, ஆக்சுவலி வேறு லெவலில் ஆக்கிங்க. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம். பட் கூட வந்த அந்த வானகர கூட்டம் தான் சரியில்லை. பட் நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு கூட்டமாக கூட்டினு வரலாம். ஏன்னா நம்மளோட பிள்ளைங்கெல்லாம் சரியில்லை. நெக்ஸ்ட் டைம் நல்ல பிள்ளைங்களை கூட்டினு வரலாம். ஃபஸ்ட்டு இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எல்லாம் பாட்டு பசங்களாக இருக்கிறானுங்க, நம்மளே ஒரு பச்சைப்பாடு தான், நம்மளோட பெரிய பச்சைப்பாடாக இருக்கிறாங்க எல்லோரும். ஸோ ஒன்றும் சொல்லாமல் ஸோ இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், பாய் பாய்.